ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்மில்லா ஃபிஷ் அக்வாரியம். இது உங்கள் சேனல், உங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம எல்லா பேரண்ட்ஸுங்களும் எல்லா அம்மா அப்பாவும் த குழந்தைங்க இப்படி படிக்கணும், அப்படி இருக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய என்னென்னமோ கற்பனை பண்ணுவாங்க, ஆனால் அந்த கற்பனையில் வந்து பிள்ளைங்க வந்து மண்ணள்ளி போட்டுட்டேடான்னு சொல்லி பேரண்ட்ஸ் கத்துவாங்க, அந்த பிள்ளைங்களை திட்டுவாங்க. ஆனால் பெற்றவங்க பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்னன்னாக்கா, குழந்தைங்க மேலே வந்து திட்டி அவங்க மனசை உடைச்சி சுக்கு சுடா ஆக்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தம் பிள்ளைக்கு எந்த அவன் மனசில் என்ன கற்பனை இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அம்மா, இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக இருப்பார். தம் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப தப்பு. எல்லா பிள்ளைங்க மனசுலேயும் ஒரு கற்பனை ஓடும். அது எந்த வயசுனாக்கா, ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம், ப்ளஸ் டூக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் மனசில் வந்து அவன் வந்து ஒரு பி இன்ஜினியர் படிக்கணுமா, இல்லை அவர் வந்து மெடிக்கலுக்கு படிக்க ஆசைப்பட்றாரா, இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு விரும்புகிறாரா, இல்லை இந்த ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில், வாலிபாலில், செஸ்ஸில், இந்த மாதிரி விஷயத்தில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை ஏதாவது பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரேஸில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பார்க்கணும். ரேஸ்னால் பைக் ரேஸ் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்கல், வேறு ஏதாவது டெக்னிக்கல். ஸோ முதல்ல வந்து பெற்றவங்க செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னாக்கா, நாம் தன்னுடைய குழந்தை மனசில் என்ன இருக்குது அதை புரிஞ்சிக்கணும். அது எப்போ தெரியும் அப்படின்னாக்கா, டென்த்து முடித்து ப்ளஸ் ஒன் முடிக்கிறான் பார்த்தீங்களா, ப்ளஸ் டூக்கு போகும்போது தான் அவன் என்ன குரூப் எடுக்கிறான் அதை முதல்ல பிள்ளைகிட்ட கேட்கணும். ஆனால் நிறைய பேரண்ட்ஸு, டேய் நீ இந்த குரூப் எடுற, இந்த குரூப் எடுத்தால் தான் அப்போ தான் உன் படிக்க வைப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு பயந்து பெற்றவங்க சொல்கிற குரூப் எடுத்துகிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதை தப்பு பண்ணாமல் இருக்கணும். பிள்ளைகிட்ட கேட்கணும், நீ இப்போ ப்ளஸ் டூக்கு போயிட்ட, ப்ளஸ் டூவில் என்ன குரூப் எடுக்க போகிறேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் எந்த குரூப்பில் அவன் மார்க் எடுத்திருக்கான் அதை நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூவில் அவன் எந்த குரூப் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அவனுக்கு இந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும், சரிங்களா? இப்போ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சின்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் பார்த்தா மேக்ஸுன்னு சொல்லுவான், இன்னொரு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குது. ஸோ நம்ம பிள்ளைங்கக்கிட்ட கேட்டுக்கணும், கண்ணன் நீங்கள் வா, உனக்கு எந்த குரூப்பு பிடிக்கும் ப்ளஸ் டூவில் நீ சொல்லி உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன், ஆனால் நீ நல்லா இருந்தால் போதுன்னு சொல்லி பிள்ளைகிட்ட கேட்கணும். அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு இந்த லைனு பிடிச்சிருக்குப்பா, இந்த லைனு பிடிச்சிருப்பான். அதை விட்டுட்டு பிள்ளைங்களை மிரட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு இந்த லைனுக்கு தாண்டா நீ போகணுன்னா என்ன ஆகும், அப்பா அம்மாவுடைய மனசு நோகாமல் இருக்கிறதுக்காக பிள்ளை என்ன பண்ணுவோம், காலேஜில் போய் சேர்ந்துருவான், நம்ம கட்டுற பணமும் வேஸ்ட் ஆகிடும். பிள்ளைக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கட்டடிக்கிறது, காலேஜில் போகிறது, தவறான வழியில் போகிறதுக்கு, அவனுடைய எண்ணங்கள் பாழாக போகிறதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான். ஸோ தயவுசெய்து பிள்ளைங்களுக்கு வந்து தன்னுடைய மனசில், பெற்றவங்க மனசில் இருக்கிற கற்பனையை பூட்டி வச்சுடுங்க, எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுங்க. பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சரை பாருங்கள். ஃப்யூச்சரை பார்த்துட்டு இன்றைக்கி பார்க்குறோம், காலேஜுக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் லவ் பண்ணி சூசைட் பண்ணி சில பேர் ஊரை சுற்றிக்கிட்டு, அதனால் அதெல்லாம் இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்குங்க. அவங்க எந்த லைனில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த லைனுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி சரி, நீங்கள் எல்லோரும் இந்த தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும், ஏன்னா என் பிள்ளைங்களுக்கும் அவங்க மனசில் இருக்கிறது என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி அவங்க மனசு படிக்காரு தான் நான் உங்களை காலேஜில் சேர்த்துருக்குறேன். அதனால் நான் சொன்னது கேளுங்க, தயவு செய்து பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுடன் சந்திக்கும் இருப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிஸ்மில்லா ஃபிஷ் அக்வாரியம்.